தொல்காப்பியத்தில் மருதநல மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய வாழ்நிலை, அதாவது அவர்கள் நீர்நிலைகளை சார்ந்து வேளாண்மையில் ஈடுபட்டதை அடிப்படையாக வைத்து மெல்ல மெல்ல மல்லர்களாக இருந்து பள்ளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிற்று. தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் குடும்பர்கள் என்றும் பண்ணாடி என்றும் மூப்பர் என்றும் காலாடி என்றும் ஆறு விதமான பட்டப்பெயர்களில் அழைக்கப்படுகிறார். ஆனால் ஆறு விதமான பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். எனவேதான் ஆறு பெயர்கள் அழைக்க வேண்டாம், தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று ஒரே பெயரில் அழைத்திட அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 25 ஆண்டு காலமாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அரசு வேலை வாய்ப்புகளில் பிரதிநிதித்துவம் அளிப்பதற்காக ஆங்கிலேயருடைய காலத்தில் 1920களில் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த மக்களுடைய ஏழ்மையை கணக்கிலே கொண்டு அவர்கள் எஸ்சி பட்டியலே சேர்ப்பதற்கு ஆங்கில அரசு நடவடிக்கை எடுத்தது. எந்த காரணத்தை கொண்டும் எஸ்சி பட்டியலே சேர்க்கக்கூடாது என்று அன்றே தேவேந்திர போதினி என்ற பெயரில் பத்திரிகையும் தேவேந்திர சங்கம் என்ற பெயரில் அமைப்பு நடத்தி வந்த சீனிவாசன் பிள்ளை ஆங்கிலேய அரசுக்கு எங்களை பஞ்சமர் பட்டியல் அல்லது எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டாம் என்று அப்பொழுது போர்க்குரல் எழுப்பினார். இருந்தும் கூட அதை தொடர்ந்து லண்டன் வரையிலும் சென்று பிரிவுக்கும் சில வலியுறுத்துவதற்கு உண்டான பொருளாதார சூழ்நிலைகள் இடம் கொடுக்காத காரணத்தினாலே அவர்கள் தவறுதலாக வரலாற்று பிழையாக பட்டியல் பிரிவிலே சேர்க்கப்பட்டு விட்டார். இந்த எஸ்சி பட்டியலை சேர்த்த காரணத்தினாலே கடந்த 20 வருடத்தில் அரசாங்கத்தினுடைய துறைகள், மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள், கல்வி வாய்ப்புகளில் ஒரு சில சதவீதம் பேர் அந்த இடஒதுக்கீடு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்றம் கிடையாது. ஒரு சில சதவீதம், ஆனால் இது ஒட்டுமொத்த மக்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை. மாறாக இவர்களை எஸ்சி பட்டியலே வைத்த காரணத்தினால் அதை வைத்தே இந்த மக்களை தாழ்த்துவதற்கும் இந்த மக்களை ஒதுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் வாய்ப்பாக போய்விட்டது. போதாக்குறைக்கு 1980களில் அந்த எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு 6 மாத காலம் ஆளுநர் ஆட்சி இருந்த நேரத்தில் தவறுதலாக சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த எஸ்சி பட்டியலில் இடம்பெற்ற சாதிகள் 77 சாதிகளையும் ஆதிராவிடர் அழைக்க வேண்டும் என்று ஒரு தவறுதலான உத்தரவையும் பிறப்பித்து விட்டார். எஸ்சி பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 77 சாதிகளும் ஒரே விதமான கலை கலாச்சாரம் பண்பாடு கொண்டவர்கள் அல்ல. தேவேந்திரகுல வேளாளர்கள் முழுக்க முழுக்க
தமிழ் பண்பாடு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் பசுவை போற்றக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் பசுமாட்டு இறைச்சியை கூட தொடாதவர்கள். அந்த அளவிற்கு அவர்களின் தமிழ் பண்பாட்டிலே திளைத்திருக்கக்கூடியவர். எனவே ஒவ்வொரு சமுதாய 77 சாதிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பாடு உண்டு. அதே போல பிற்பட்டோர் பட்டியலில் முற்பட்டோர் பட்டிருக்கக்கூடியவர்களும் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு தொகுப்பில் இருந்தாலும் கூட, பொதுவான ஒரு அம்சம் இருந்தாலும் கூட, தனித்தனி அம்சங்களும் உண்டு. இந்த 70 காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த ஆதிராவிடர் என்று அழைக்கப்பட்டும் அரிஜன் என்று அழைக்கப்பட்டும் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான அடையாளங்களை இழந்த காரணத்தினால் அவர்கள் சமூக தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில் முன்னேற முடியாமல் மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவேதான் தேவேந்திரகுல வேளாளர் 6 பெயர்கள் அழைக்க வேண்டாம், தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒரே பெயரில் அழைத்திட வேண்டும், அதற்கான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும், தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலே இருந்து விலக்கி ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய இதர பிற்பட்டோர் பட்டியலே வைத்திட வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து கடந்த பல வருடங்களாக கொண்டு கொடுத்து வருகிறோம். கடந்த ஆண்டு அக்டோபரில் சென்னையிலே மாநாடு, டெல்லியில தொடர்ந்து பேரணி, அதற்கு பிறகு மகளிரணி மாநாடு, வருகிற அக்டோபர் மாதம் அடுத்த மாதம் 6 திருச்சியில இளைஞரணி மாநாடும் நடைபெறவிருக்கிறது. மாநில அரசை பொறுத்த மட்டிலும் தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்ததை அரசுக்கு எந்த விதமான சிரமமோ பொருளாதார இழப்போ கிடையாது. இதுபோல ஏற்கனவே பல பிற்பட்ட சமுதாயங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இதுபோன்று அடையாளப்படுத்தக்கூடிய பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. இது நாங்கள் கேட்பது புதிதாக ஒன்றுமல்ல. ஒரு தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தமிழ் சாதி மக்கள், ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய தங்களை இழிவாக அழைக்க வேண்டாம், பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுக்கு பெயர் இருந்தது, அந்த பெயரில் அழைக்க வேண்டும் என்பதை எப்படி ஒரு மாநில அரசு நிராகரிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது, மாநில அரசு ஒன்று பெயர் மாற்றத்தை உடனடியாக செய்ய வேண்டும், இரண்டாவது பட்டியல் வெளியேற்றத்தை பொறுத்த மட்டிலும் மாநில அரசு அதிகாரம் கிடையாது. அவர்கள் மத்திய அரசுக்கு, மத்திய அரசனுடைய சமூக நலத்துறைக்கு அதை சிபாரிசு செய்ய வேண்டும். மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே சட்டமீட்டி அதற்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்க வேண்டும். இதைத்தான் வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6 திருச்சியிலே நடைபெறக்கூடிய இளைஞர் மாநாட்டிலும் இந்த கோரிக்கைத்தான் நாங்கள் முழுமையாக வலியுறுத்தி இருக்கிறோம். இதிலிருந்து பொதுவாக ஒரு தவறுதலான எண்ணம், அதாவது எஸ்சி என்று சொன்னால் எல்லோரும் ஒரே சாதி என்ற தவறுதலான கண்ணோட்டமும் புரிதலும் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது, தவறானது. தேவேந்திரகுல வேளாளர்கள் திருச்சி திருநெல்வேலியை தொடங்கி வடக்கு மாவட்டம் திருச்செங்கோடு சேலம் எடப்பாடி வரையிலும் அதிகமாக வேளாண்மை தொழில் மட்டுமே ஈடுபடக்கூடியது. ஒன்று சிறு விவசாயிகளாக இருப்பார்கள் அல்லது கூலி விவசாயிகளாக இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு என்று பல டிஸ்டிங்டிவ் கேரக்டர்ஸ், விசேஷமான பிரத்யேகமான அவருடைய பண்பாடுகள் உண்டு. எனவே அந்த மக்களுடைய அடையாளத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சார், அதாவது சார், இப்போ வந்து பட்டியலினத்தில் வந்து 18% இருக்கு. ஆமாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஒரு 30% கொடுத்துட்டு போது ஒரு பெருவாரியான சமூகத்தை பொருளிலிருந்து எடுக்கும் போது மாற்றும் போது அந்த சதவீதங்களையும் மாற்ற வேண்டியிருக்குங்களா? தப்பில்லை, மாறி வித்தியாசம் பல இடங்கள் மாறி நடவடிக்கும்.
இப்போ 1920ல ஏழ்மலை காரணமாக ஷெடியூல் லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பொருளாதார நிலை இப்போ நீங்க இவ்வளவு கேக்குறீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த தேவேந்திர குல வேளாளரோட சமூகத்தோட பொருளாதார நிலை எந்த அளவுல இருக்கு, அதுக்கான எதுவும் ஸ்டடிஸ் டேட்டாஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? நாங்க தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது இந்த இடஒதுக்கீட்டில், அதாவது எஸ்சி பட்டியல் இடம்பெற்ற காரணத்தினால் இந்த சமூக மக்கள் ஒரே ஒரு கேட்லயும் மட்டும், ஒரு சின்ன மேன் கேட்லயும் மட்டும் தான் போக முடியும். அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் போக முடியுமே தவிர வேற எதுலையும் போக முடியாத அளவுக்கு இந்த மக்களுக்கு தடைகள் இருக்கு. தனியார் துறையில் வேலை வாய்ப்பு பெறுவதில் இந்த எஸ்சி என்ற ஸ்டிக்மா அந்த மக்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. அந்த எஸ்சி என்ற முத்திரை என்ன தகுதி திறமை இருந்தாலும் கூட அரசியல் தளத்திலோ அல்லது பொருளாதார தளத்திலோ சுயமாக திறமை இருந்தும் கூட முன்னேறுவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாது. இதுதான் வந்து இப்ப என்னுடைய ஆய்வு. ஓபிசி வந்து ஓபிசியில இருக்கிற பல முன்னேறிய சாதிகள் கூட வந்து போட்டி போட வேண்டியது, அப்ப அதுல இன்னும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதா? இல்ல, அதாவது நீங்க ஒரே ஒரு தளத்தை மட்டுமே பேசுறீங்க. தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி வந்து தவறுதலாக புரியப்பட்டது. இடஒதுக்கீட்டு மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எந்த நேரத்திலும் முன்னேற்ற முடியாது. அது இட் இஸ் எ மியர் ரெப்ரசன்டேஷன் இன் த கவர்மெண்ட் செக்டர். அது சமூகத்தை அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ முன்னேற்றுவதற்கு உண்டான வழிமுறை அல்ல. நூறாண்டு காலத்துக்கு முன்பு ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டுமே ஆங்கிலேயருடைய காலத்தில் டாமினண்டாக மேலாதிக்கம் செலுத்திய பொழுது அது தேவைப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அது அதை மட்டுமே அதே ஒரு ஃபார்முலா மட்டும் வைப்பது என்பது பாட்டி வைத்தியத்துக்கு சமமான, எல்லாருக்கும் பச்சை கொடுக்குறாங்கல்ல அதுக்கு சமமான சோசியல் ஜஸ்டிஸ் சொல்றது வந்து அது பிரயோஜனம். அது வந்து தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார்முலா, தட் இஸ் நாட் ஃபார்முலா. அது வந்து அது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு உண்டான நிவாரணி அல்லது அது அரசியல் கோசம். இந்த தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய வாக்கு உங்கியாக வைத்து சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல், இட் இஸ் அ ரிட்டாரிக் மோர் தன் தட் நத்திங், இட் இஸ் தெர் இஸ் நோ கண்டென்ட் இன் இட். அது அரசியல் வெற்று சவடாலே தவிர அதில் கண்டென்ட் இல்லை, அதுல வந்து சரக்கு இல்லை. மக்கள் விரும்புறாங்களா? தேவேந்திரோட மக்கள் முற்றாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வுக்காக நீங்கள் வந்து தயவு கூர்ந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து கிராமங்கள் சென்று கேளுங்க. எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டுப்பாங்க. இது வந்து தேவேந்திர உள்ள மக்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து. அதுக்கு எதுவும் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் டேட்டாஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? நாங்கள் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் சயின்டிஃபிக் டேட்டா தான் இருக்கு. எல்லாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னா சும்மா பண்ணிட முடியாது. அவங்க அவங்களும் ஆந்திரா பாதிப்புகள் இருந்து எல்லாமே ஆய்வு பண்ணணும். அவங்ககிட்ட கண்ணு மத்திய அரசும் வந்து பலிட்டிகளை பார்க்கறாங்க. தங்களுக்கு இடஒதுக்கீடு சொன்னா எங்க மக்களுக்கு எதிராக போயிருவாங்களோ அப்படிங்கிறது பார்க்க பார்க்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க சோசியல் மொபிலைசேஷன். இது வந்து சமூக மாற்றத்தினுடைய அடிப்படையில் ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு கருத்து வருதுங்கிற போது அதை ஆய்வுக்கு உட்படுத்தும். சரி சார், அடுத்த கொஸ்டின் சொல்லிடுறேன். அடுத்த அண்மையில வந்து மனோன்மணி பாரதிநாத் பல்கலைக்கழகம் திருமாவளவன் வந்து 1980-81 நடந்த மதமாற்றம் குறித்து ஒரு ஆய்வு பிரசேஷன் பட்டம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த துறை இந்த விஷயத்தில் முழுக்க தவறளித்ததாக நான் கருதுகிறேன். 81 மதமாற்றத்துக்கு அந்த மீனாட்சி மதமாற்றத்துக்கு பிறகு அடுத்த ஒரு கிராமத்தில் கூட அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. அந்த மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடந்ததாக 200 குடும்பங்கள் சென்று போனதில் 75% குடும்பங்கள் மீண்டும் வந்து திரும்பி விட்டன. There is no social upward mobility. சமூகத்தின் மேல்நோக்கிய வளர்ச்சி அந்த மீனாட்சிபுரத்தில் எதுவுமே நடைபெறவில்லை. இப்பொழுது புதிய தமிழகத்தை பொறுத்தப்பட்டிலும் தேவேந்திரோட மக்களை பொறுத்தப்பட்டிலும் அதுவும் குறிப்பாக 95 கொடிமலர் நிகழ்ச்சிக்கு பிறகு தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் ஒரு கிராமத்தில்
காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு ஆளாகியோ அல்லது வேறு சமூக கொடுமைகளுக்காகவோ கொட்டால எந்த கிராமத்திலும் மதம் மாற்றம் நடைபெறவில்லை. புதிய தமிழகத்தினுடைய எழுச்சியும் தேவேந்திரோட மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மனமாற்றமும் தங்களை அடையாளப்படுத்தியே இந்த சமுதாயத்தில் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் மதம் மாற்றத்தை தடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது தேவேந்திரோட வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியேறுவது, தங்களை தேவேந்திர உலகாளர் அடையாளப்படுத்துவது என்ற அந்த கோரிக்கையை முன்னெடுக்கின்ற பொழுது திட்டமிட்டு சில வெளிநாட்டு சக்திகளுடைய உதவியோடு கடந்த 16 ஆண்டுகளாக செய்ய முடியாத ஒரு ஆய்வை 2002 பதிவு செய்து 2018 அதற்கு இந்த கட்டுரையை எடுத்திருக்கார்கள் சொன்னால் அதில் பல முறைகேடுகளும் தவறுகளும் நடைபெற்றிருக்கிறதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் விரைவில் வந்து இந்த பட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அதனுடைய துறை தலைவர் அவர்களுக்கு பட்டம் வழங்கிய பேராசிரியர்கள் அவருக்கு துணைவேந்த முன்னாள் துணைவேந்தர் சொக்கலிங்கம் ஆகியோருக்கு விரைவில் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் ஏற்றுக்கிறார் சொல்றாங்க எந்த விதத்திலும் பொருத்தமானது அல்ல. அதற்கு மோட்டிவேட்டட் பிறகு புதிய தமிழக எழுச்சிக்கு பிறகு ஏற்கனவே இதே மனோன்மணி சுந்தரா பேராசிரியர் சந்தர்நாள் வந்து சொல்லிக்கிறார், புதிய தமிழக எழுச்சிக்கு பிறகு தென் தமிழகத்தில் மத மாற்றம் அடியோடு நிறுத்தப்பட்டது. இப்ப மீண்டும் வந்து அதை தூண்டி விடுறார் மத மாற்றம். அந்த இந்த ஆய்வு வந்து தவறான ஆய்வு, ஏற்கக்கூடாது. கலைஞருடைய புகழ்ச்சியாளர் நினைவாளர் நிறைய இடத்துல நடத்தி வராங்க. அதுல எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கும்போது உங்க கட்சிக்கு அழைப்பு கொடுக்காம இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? நான் எப்பொழுதுமே எந்த அழைப்பையும் நாடி போறது இல்லை. ஆனா பொதுவாக வந்து சாவும் நோவும் வச்சு பாலிடிக்ஸ் பண்ற இது மீண்டும் கலாச்சாரம் தமிழகத்தில் மீண்டும் வந்துருச்சு. சாவையும் நோயும் வச்சு வாக்கு வாங்க ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து தலையெடுக்குது. சாவையும் நோவையும் அது தவறானது. அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போது பேராபத்து ஒன்று வந்துட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இரண்டு இருக்கு தேசிய கட்சிகளும் போட்டி போட்டு மீண்டும் வந்து குடும்ப ஆட்சியை தமிழகத்தில் வந்து கொண்டு வருவதற்கு அவர்களே பெரிய அளவுக்கு உதவுகிறார்களோ என்ற சந்தேகம் கூட இருக்கு. இதுக்கு பல தேசிய கட்சிகளும் தேசிய அளவுக்குரிய கட்சிகளும் வந்து வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் கேடுகளை எல்லா விதமான கேடுகள் அது அணைகள் உடந்தாலும் சரி, ஆறுகளில் வந்து ஆற்று மணல் கொள்ளை போனதாக இருந்தாலும் சரி, குளங்களுடைய மணல் மண் கொள்ளையடித்தாலும் சரி, எந்த தவறுகள் நேர்ந்திருந்தாலும் கடந்த 40-50 ஆண்டுகாலமாக ஏற்பட்ட இரண்டு குடும்பங்களால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் ஒரே குடும்பம் மன்னர் ஆட்சி போல ஒரே குடும்பத்தினுடைய ஆட்சி வருவது தான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. அதை கணக்கிலே கொள்ளாமல் பல அரசியல் கட்சிகளும் செயல்படுகிறார். அந்த கட்சிகளோட நீங்க கூட்டணி இருப்பீங்களா சார்? தவறுன்னு சொல்றேன், அவங்களுடைய பார்வை தவறானது.
அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. தமிழ்லாம் இல்லை இல்லை கூட்டணி, அதாவது வடக்கே இருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல்கள் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து ஈழத்தமிழர்கள் 120,000 பேர் கொல்லப்பட்டது, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லாவுக்கு என்ன தெரியும்? சுதீஷ் குமார்க்கு என்ன தெரியும்? கல்கத்தா இருக்கக்கூடிய திருணாமல் காங்கிரஸுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் வந்து இங்க வந்து புகுந்து பாடுறாங்க. கடந்த 30-40 வருடத்துல தமிழகத்தினுடைய பாதிப்புகளுக்கு யார் காரணம்ங்கிறதே பற்றி கவலை கொள்ளாமல் மீண்டும் வந்து குடும்ப ஆட்சிகளை வந்து நிலநாட்டுவதற்கே அவர்கள் வந்து தூக்கு போட்டா எப்படி செய்ய? தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது மீண்டும் குடும்ப ஆட்சி முறை தலைவுக்க விடாமல் தடுக்கப்பட வேண்டியதுதான் நோக்கம். சரி சார், மத்தியில் வந்து மத்திய அரசு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தியாங்கனால வேண்டும் என்றே நக்சலைட் பட்ட சமூகத்தை கைது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து, அதாவது பொதுவாக வந்து ஜனநாயக ரீதியாக கருத்து அளவில் வந்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பது தவிர்க்கும். அதே சமயத்தில் களத்தில் இறங்கி போராடுவது என்பது வேறு, கருத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரிய எதிரிகளாக கருத வேண்டியது. இதர பிற்படுத்தப்பட்டவர்களை அவங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. இதை விட முன்னாடி முன்னாடி அவங்கள செய்யணும்னு சொல்லி அவங்க எடுத்தீங்கன்னா இன்னும் தனியார் தொழிலாளர்லாம் நல்லா வேலையாக கிடைக்கும். ஒரு படி இருந்து அடுத்த படித்தான் போக முடியாது. அடுத்த மேலே போக முடியாது. அதுவும் இப்போ இப்போ எம்பிசி எஸ்சி இருந்து பிஎம்பிசி எம்பிசி இருந்து பிசி பிசி இருந்து அப்சி போக முடியாது. அது வரும், அது வரணும். எல்லா எங்கிட்டையும் மட்டும் எல்லா சமுதாயத்திலிருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் இந்தியாவில் வந்து முன்னேற முடியும். அப்படிதான் வந்து உண்மையான நிலைகளை பார்க்க முடியும். ஒரு பிசி பட்டியல் இருக்கிறதுனாலயே அவங்க வந்து எஸ்சியோட குறிப்பிட்டுறாங்க. தப்பு நெசவாளர்கள் எம்பிசி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன பெரிய முன்னேற்றம் இருக்குது? எஸ்சி பட்டியலேருந்து சொல்றேன், அதாவது இந்த பட்டியலில் அர்த்தமே இல்லைன்னு சொல்றேன். இப்ப நெசவாளருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. அரசியல் வெற்று கோஷத்துக்காக மட்டுமே சமூக நீதி பேசப்படுது. இந்த இடம் இந்த இது வந்து அர்த்தமற்றதாகி இருக்குது. இதுல மாற்றம் கொண்டு வந்து இது வந்து நாங்க வந்து சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன். இடஒதுக்கீடு குறித்து மறுபரிசீலனைகள் டெஃபினட்டா வரணும். அதுக்கு முன்னோடியாக நான் அந்த ஸ்டெப் வைக்கிறேன். இடஒதுக்கீடோடவே வச்சு சமுதாயங்களை அப்படி அமைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு 18% கொடுத்துட்டு பேசாம இருந்து அர்த்தம். அந்த 18 கூட ஏன் தேவநிலவாளர் பரம்பரை உள்ளூருக்கு கொடுத்தாங்க, அது அதுவும் போச்சு. வாக்குவங்க மக்கள் விரும்புறது மக்கள் விரும்புறது மக்கள் விரும்பல, எங்க தேவேந்திரோட மக்கள் விரும்பல, கிறிஸ்துதாஸ் கம்பி இருக்கலாம் ஜனநாயகத்தில் மாற்றுக்கிறது போனீங்க. மேல எஸ்சில இருந்து எம்பிசி போனீங்க, அப்படி போனாலும் தனியார் துறையில வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ஸ்டிக்மா போ ஸ்டிக்மா பாக்குற பார்வை மாறும். ஏன் மாறாது? இளைஞர்களை வந்து வேலை வாய்ப்பு
அவங்களுடைய தகுதியை வந்து அந்த எஸ்சிங்கிற ஸ்டிக்மா வந்து அவங்களை நீர்த்து போக வைக்கணும். அது அவருடைய வேதனையை வந்து நான் எப்படி சொல்றது, இது வந்து சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி தான் சமூக அநீதியை இழக்கு. திராவிட இயக்கங்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சி தான் வந்து இது இப்ப அதிகம் பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய சமூக நீதி அவங்களுக்கு ஓட்டுக்கு பெறதுக்காக தான் பேசுறாங்க தவிர இந்த சமூக நீதிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. வெற்றி பெறாது கம்பெனிகள், அவங்க வந்து தகுதி தன்மையோடு மட்டும் செயல்பட முடியும். அவங்க தருவ நிலைப்பாடு எந்த குழந்தை இருக்கு, தேர்தல் வந்தவுடன் அது குறித்து நிச்சயமா பேசுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து குடும்ப ஆட்சிக்கு எதிராக அணிதிரட்டவில்லை. இது போடுங்க, தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது என்பதில் புதிய தமிழகம் தெளிவாக இருக்கிறது. திமுக கூட்டணியிலேயோ அல்லது டிஎன்பி கூட்டணியிலேயோ குடும்ப ஆட்சிகள் வரக்கூடாது. அதற்காக தமிழகத்தில் வந்து புதிய தமிழகம் முன்முயற்சி எடுத்து அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைக்கும். சமுதாயம் சார், அஞ்சு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு சமுதாயங்கள். எங்க அப்பா பேரு கருப்ப குடும்பம் தான்ங்களா. இங்க வந்து இன்னொருத்தர் வந்து தேவேந்திரன் இருப்பாங்க, எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான், பேர் தான் வித்தியாசம். பிரிவு இல்ல சார், ஒரே பேர் தான், அதாவது ஒரே கம்யூனிட்டி தான், பட்டங்கள் மட்டும் வித்தியாசம். ஆறு பட்டங்கள் சார், அவங்க எல்லாரும் ஒண்ணு ஏத்துக்கிறாங்க சார். சார் நான் தான் சார் சொல்ல முடியும், வேற பல புரட்சிகரமான மாற்றங்கள் வரும். உங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அதையும் பாத்துருவோம். என்ன இருக்குது பெரிய விஷயம் இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழக நிகழ்ச்சி தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக ஆபத்தானது வந்து புதிய மொந்தையில் பழைய கல் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து அரசியல் தலைவர்கள் உருவாகி வருகிறார். எந்த காரணத்தை கொண்டும் எந்த வடிவம் தெரியும், குடும்ப ஆட்சிகள் வந்து மீண்டும் கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் இருக்கிறார். அதற்காக தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தை தாண்டியும் எல்லா அரசியல் இயக்கங்கள் யாரெல்லாம் இருக்கு துணை போகிறாரோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய அணியை திரட்டுறதுக்கு புதிய தமிழகம் முன்னேறி புதிய உணவுகள் பழைய கல்லுங்கிறது ஸ்டாலின் இருக்கீங்களா, அது யாருக்கு பொருந்துமோ பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தும் நீங்க சொல்லிட்டா மக்களுக்கு அது நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். நாட்டுல ஒரு குடும்பம் மட்டுமே தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி வருமா, இரண்டு குடும்பங்களால் தான் தமிழ்நாடு இவ்வளவு சீர்திருந்திருக்குது, ஏன் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? ஆட்சி வந்திருக்கா சார், இரண்டு குடும்பங்களுக்கு எதிரான குடும்பாட்சிக்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் நிலவுகிறது, அதுதான் வரும். திமுக கூட்டணி சொல்லிங்களா சார், என்ன பேசுறாங்கன்னா வர முடியாது, வர முடியாது. அதனால தமிழகம் எப்படியும் போட்டுங்கிறதுக்காக மத்திய அரசு வந்து தமிழகத்தை வந்து கண்டு காணாம இருக்கிறாங்க. இல்ல இல்ல, மக்கள் மத்தியில அமைதியான வழியில மாற்றம் ஏற்படும். மீண்டும் அதே ஒரே குடும்பத்தில் தானா மீண்டும் மீண்டும் வரணும், வேற யாரும் வரக்கூடாதா, வேற கட்சி வரக்கூடாதா,
அப்படிங்கிற சிந்தனைகள் உள்ளுக்குள்ள மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்குது. அது நிச்சயமாக வளர்ச்சி அடையும். தேர்தல் நெருங்க நெருங்க அது மிகப்பெரிய அளவுக்கு விசுவரூபம் எடுக்கும். அப்ப தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற கட்சி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்ல. அப்படி இல்லை, பல சக்திகள் ஒன்றிணையும். மிகப்பெரிய சக்தி தான் மிகப்பெரிய சக்திகள் ஒருங்கிணைந்து அரசியல் சக்திகள் ஒருங்கிணைன்னு சொல்லும்போது என்ன மாதிரியான அரசியல் ஒருங்கிணைவு? தமிழ்நாட்டில் வந்து குடும்ப ஆட்சி முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே மீண்டும் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுகின்ற போக்குகள் அவர்களை அமர்த்துகிறது கண்டிப்பாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை மாற்றியதற்கு புதிய தமிழக கட்சி பெரிய அளவுக்கு தமிழகத்திற்குரிய அனைத்து அரசியல் சக்திகளையும் ஒருங்கிணைக்கும்.